ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளோட குட்டி தோட்டத்தை வந்து, அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அது எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு வார வாரம் உங்கள்ட்ட காட்டலன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த வாரம் அந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, புதினா காட்டின பார்த்தீங்களா, போன வாரத்துக்கு இந்த வாரம் எப்படி ஆயிருக்கு பாருங்க. சூப்பரா செம்மையாயிருச்சு பாருங்கங்க, ஜாஸ்தி ஆயிடுச்சு. கீரை புதினா எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், துவையல் கூட அரைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு புதினா பாருங்கள், இதில் வச்ச புதினாவும் நல்லா பெருசாக ஆயிட்டே வருது பார்த்திங்களா. அங்கங்கே புதினா தான் வச்சுருக்கோம், எல்லாத்தையுமே எடுத்து நல்லா துவையல் வச்சுக்கலாம், அவ்வளோ புதினா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மணி பிளான்ட் பச்சை பசையிலையும் சூப்பராக பெருசாகிட்டே வருது பாருங்கள். போன வாரத்துக்கு இந்த வாரம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை பார்த்தீங்களாங்க, போன வாரம் பார்க்குறப்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு கீரைகள் எல்லாமே. இப்போ பாருங்கள் எப்படி பெருசாகிட்டே வருது பாருங்கள் கீரை எல்லாமே பார்த்தீங்களா. நீங்கள் தெரியும் கீரை பாருங்கள் பெருசாகிட்டு வருது. போன வாரத்துக்கு இந்த வாரம் வித்தியாசம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆயிருக்கு பாருங்கள், கொஞ்சம் நல்லா பெருசாக இதாகிருக்கு பாருங்கள். கத்தாழை பார்த்தீங்களா, கத்தாழை பச்சை பசல் காரணம் நல்லா மழை வந்துட்டுருக்காங்க, அதனாலே சூப்பராக ஆகிட்டுருக்குது. எல்லாமே ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி காமிச்சிடலாங்க. சீரக செடின்னு சொல்லலாங்க, இது சீரக செடி கிடையாது, இது வந்து பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, சோம்புன்னு சொல்லுவாங்க அந்த செடி. சோம்பு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் போச்சுன்னா காய்ச்சிரும், பூத்து காய்ச்சிருங்க. நல்லா பெருசாகிட்டு பாருங்கள், சோம்புங்க இது பெருஞ்சீரகம். பாவக்காய் பார்த்தீங்களா, போனது பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் பாருங்கள் படர்ந்தாச்சு. அவர் படர்ந்து போயிட்டுருக்காரு, சூப்பராக படர்ந்து போகிறதுக்காக ரெடி ஆயிடுச்சு, அந்தளவு பெருசாகிடுச்சு. பச்சை மிளகாலாம் பாருங்கள் போன திருப்புக்கு இந்த திருப்பு பரவாயில்ல, போன வாரத்துக்கு இந்த வாரம். தக்காளி பாருங்கள், இதில் வந்து என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயத்தோல், பூண்டு தோல், தக்காளி, அது வந்து இதெல்லாம் போடுறப்ப சீக்கிரமாக என்னாகும், செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துடுங்க, அதனால தான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்களா, சூப்பராக வளர்ந்து வந்தாச்சுங்க. தக்காளி நல்லா வளர்ந்து வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுவுமே தக்காளி தான். இது இந்த வாரம் பூவே இல்லை பாருங்கங்க, சம்பங்கி இந்த வாரம் பூ எதுவுமே கிடையாது. இனிமேல் அடுத்த வாரம் தான் பார்க்கலாம், பூ இருந்தால் பார்க்கலாம். வார வாரம் நல்லா பூத்துருந்துச்சி, இப்போ பூத்து ஓஞ்சிட்டுருங்க. இனிமேல் புதுசாக வந்து பூத்து மொட்டு வச்சு பூத்தா தான், இந்த வாரம் அதில் பூ எதுவுமே இல்லை. தக்காளி பாருங்கள் பூக்க போகுதுங்க, பாருங்கள் மொட்டு வச்சாச்சு, தெரியுதாங்க மொட்டு, தெரியுதா மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், பூக்க போகுது. பூத்து காய்ச்சிரும், பெருசாகியாச்சு. பெரிய பிள்ளைங்கள ஆகிட்டாங்க, எல்லாருமே பெருசாகிட்டாங்க. பச்சை மிளகாய் பாருங்கள், எல்லா பிள்ளைங்களும் பெருசாகியாச்சு. இங்கே பாருங்கள், பச்சை மிளகாவெலாம் மொட்டு வைக்க போகுது பாருங்கள், தெரியுதாங்க. எல்லாம் மொட்டு வைக்கிற கண்டிஷனில் இருக்கு, மொட்டு வச்சாச்சு, மொட்டு வச்சாச்சு, பூத்துரும். எல்லாமே டக்கு டக்குன்னு பெரிய பிள்ளைங்களாகிட்டாங்க. முருங்கைக்கீரை பாருங்கள் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பச்சை பசையெல்லாம் அங்கங்கே இதெல்லாம் வந்து சூப்பராக பெருசாகிடுச்சு, நல்லாயிருக்கு பாருங்கள். அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, பசலி வச்சுருக்காங்க காமிச்சோன்னா, பசலியுமே கொஞ்சம் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த தக்காளி பாருங்கள், இந்த இது நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. அங்கேருந்து இப்படி எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, வளர்ந்தாச்சு. வளர்ந்தது மட்டும் இல்லைங்க, பூ பாருங்கள் மொட்டுலாம் வந்தாச்சு, எல்லாத்துலேயுமே மொட்டு வந்தாச்சு. அந்தளவுக்கு ஓரளவு வளர்ந்து வந்தாச்சு, எல்லா செடியுமே ஓரளவு வளர்ந்து வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இது தாங்க சீரகம், அது பெருஞ்சீரகமா, இது தான் சீரகம், இது சின்ன சீரகம். தக்காளி பார்த்திங்களா, எல்லாம் இதெல்லாம் குட்டி பசங்களாக இருந்தாங்க, போன வாரம் கட்டுறப்ப கொஞ்சம் குட்டி குட்டி பசங்களாக இருந்தாங்க, இந்த வாட்டி பெரிய பிள்ளைங்களை ஓரளவு நடுத்தரமும் வந்திருக்காங்க, அடுத்த வாரத்துக்குள்ள பெரிய பிள்ளைங்களாகிடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த சம்பங்கிலையும் முட்டில் பூவில் எதுவுமே இல்லை. இன்னும் புதுசாக வந்தால் தாங்க, இந்த சம்பங்கிலையுமே புதுசாக வந்தால் தான் பூக்கும், அடுத்த வாரம் பூ இருக்குன்னு நம்புகிறேன். இந்த தக்காளி பாருங்கள், இவங்களும் போன வாரத்துக்கு இந்த வாரம் சூப்பராக பெருசாகிட்டாங்க பாருங்கள். இதுலேயுமே அடுத்த வாரம், ஆனால் இதில் மொட்டு எதுவுமே இல்லைங்க, பெருசாக வளர்ந்துருக்க தவிர மொட்டு இல்லை. எதுவுமே தக்காளி தான், பச்சை மிளகாய் தக்காளியெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குது பாருங்கள்.
இதுவும் தக்காளி, தக்காளி தாங்க ஜாஸ்தியாக போட்டு வச்சுருக்கு. இட்லிப்பு செடி பார்த்தீங்களா, வளர்ந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வாரம் காட்டினதுக்கு இந்த வாரம் பாருங்கள், உங்களுக்கே வளர்ச்சி தெரியும், நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த தக்காளியும் பூவில், ஆனால் மொட்டு இல்லை, பெரிய பிள்ளைங்களும் ஆகிட்டாங்க, இவங்களும் வளர்ந்துட்டாங்க. இந்த பார்த்தீங்களா, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே. இந்த வாரத்தோட வளர்ச்சி இதுதாங்க. போன வாரத்துக்கு இந்த வாரம் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தக்காளி எல்லாம் ஓரளவு காய் வச்சிரும், காமிக்கிறேன். பச்சை மிளகாவும் பூத்துருங்க, மொட்டு வச்சுருக்கு, பூத்துரும். எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேங்க. முருங்கைக்கீரை தாங்க சூப்பராக இருக்குது. பெருஞ்சீரகம் பாருங்கள், பெருஞ்சீரகம் நல்லா பெருசாயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க, அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.